வெல்கம் பேக் டு தமிழன் டெம்பிள்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம முசிறியிலிருந்து துறையூர் செல்லும் சாலையில் கைகாட்டியிலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் நாவட்டான் வாரி என்ற இடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லாயம்மன் கோவிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் இத்திருத்தலத்தில் ஸ்ரீ கன்னிமார்கள் ஸ்ரீ போதிராஜர் ஸ்ரீ சந்தன கருப்பர் ஸ்ரீ நொண்டி கருப்பு ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ பட்டவர் மற்றும் ஸ்ரீ நாகராஜர் ஆகிய தெய்வங்களுக்கு சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது சுமார் இருநூறு வருடங்களுக்கு முன்பு காவேரி ஆற்றில் வெள்ளம் வந்தபோது மலையாள தேசத்திலிருந்து அடித்து வரப்பட்ட ஒரு ஓலை பெட்டி ஒன்று முசிறி துறையூர் நாவட்டான் நாவட்டான்வாரி அருகில் தற்போது கோவிலுள்ள இடத்தில் ஒதுங்கி நின்றது அந்த இடத்திற்கு சொந்தமானவர்கள் பெட்டியை திறந்து பார்த்தபொழுது ஐந்து தலை நாகம் ஒன்று இருந்ததாகவும் அப்போது ஒரு பெரியவருக்கு சாமி வந்து நான் தான் உங்கள் குலதெய்வம் அம்மன் வந்திருக்கிறேன் நான் இங்கேயே குடிகொண்டு உங்களையும் நம் மக்களையும் காத்தருள்வேன் என்று கூறியது பிறகு மக்கள் அனைவரும் கோவில் கட்ட முடிவெடுத்தனர் அதற்காக ஒரு பூசாரியிடம் சாமி அழைத்து கேட்டபோது எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம் வானம் பார்த்த பூமியாகத்தான் இருப்பேன் என்று கூறியது அதனால் இன்று வரை அப்படி கல்வெட்டாகவும் கூரையில்லாமல் வானம் பார்த்த பூமியாகவும் இருந்து வருகிறது அதன்பின் வருடா வருடம் தை மாதம் மக்கள் அனைவரும் கூடி திருவிழா நடத்தினர் இக்கோவிலில் உள்ள எல்லாயி அம்மனுக்கு தைமாதம் மாட்டுப்பொங்கல் அன்று திருவிழா நடைபெறும் திருவிழாவின் போது முசிறி தென்கள்ள தெருவில் அமைந்துள்ள எல்லாயி அம்மன் கோவில் உள்ள ஓலை பெட்டி கரகம் சூலம் கத்தி அரிவாள் சாட்டை பிரம்பு முதலிய ஆயுதங்களை காவிரி ஆற்றில் நனைத்து பின்னர் கரகம் பாலித்து ஊர்வலமாக சென்று கைகாட்டி காட்டி ரோடு வழியாக எல்லாயம்மன் கோவில் சென்று பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பின்னர் அன்று ஆறு மணிக்கு மேல் கரகம் ஊர்வலமாக வந்து தென்கல்ல தெருவில் உள்ள கோவில் வீட்டிற்கு எடுத்து வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மறுநாள் கரகம் பிரித்து விடையாத்தி நடைபெறும் தினசரி காலை மாலை இரண்டு கால பூஜைகள் நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி பூஜை மாலை ஆறு மணி அளவில் சிறப்பு அபிஷேக ஆராதனை அலங்காரம் செய்து அன்னதானம் நடைபெறும் மார்கழி மாதம் தினசரி காலை ஏழு மணிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெறும் கார்த்திகை பௌர்ணமி என்று சுடலை என்ற சொக்கபனை கொளுத்தப்படுகிறது ஆடி மாதம் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் மற்றும் ஆடி பதினெட்டு ஆடி பூரம் நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெறும் ஆடி இருபத்தி எட்டு அன்று பொதுமக்கள் இணைந்து அவரவர் நேர்த்தி கடனாக ஆடு கோழி கொடுத்து கிடாய் வெட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் அளிக்கப்படும் பங்குனி மாதம் எல்லாயம்மன் கோவிலிலிருந்து சமயபுரம் மகா மாரியம்மனுக்கு மூணாம் வாரம் பூ அன்று ஸ்ரீ எல்லாயம்மனுக்கு சந்தன அலங்காரத்துடன் அனைத்து தெய்வங்களுக்கு பூ போட்டு பின்னர் அலங்கார ரதத்துடன் மேலதாளங்களோடு அம்மன் முசிறியின் முக்கிய வீதிகளின் வழியாக நகர்வளம் வந்து அருள்பாலித்து பின்னர் சமயபுரம் சென்று மகா மாரியம்மனுக்கு பூ எடுத்து கொண்டு செல்லப்படும் வேண்டும் வரத்தை அள்ளி கொடுக்கும் முசிறியில் உள்ள ஸ்ரீ எல்லாயம்மன் கோவிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பற்றி பார்த்தோம் மேலும் இதுபோல பல ஆன்மீக தகவல்கள் மற்றும் பல்வேறு கோவில்களின் வரலாறு மற்றும் சிறப்பினை பற்றி அறிந்து கொள்ள நம்மளுடைய தமிழன் டெம்பிள்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க